சோதனைகள் வந்தவுடனே, நெருக்கங்கள் வந்தவுடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்கிறார்கள், நாங்கள் ஆலயத்திற்கு போக வேண்டுமா? அவன் தேவ போதகரோடு தொடர்பு வைக்க வேண்டுமா? அவன் ஸ்தோத்திரம், இனி என்னதான் அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே எவ்வளவோ ஜோமணி பார்த்தாச்சு, ஆண்டவரை ஒரு வாரம் ஜோமணி பார்த்தாச்சு. யார் அந்த குஷ்டரோகி? அவன் ஸ்தோத்திரம், ஏழு தடவை அவன் முங்க சொன்னாரு, ஆனா எத்தனா தடவையும் முதல்ல பார்க்கறான் ஸ்தோத்திரம். முதல் முறையே அவன் குளித்து எழும்பும் போது, ஸ்நானம் பண்ணி எழும்பும் போதே அவனுடைய தேகத்தை எல்லாம் பார்த்துருப்பார், அப்படிதானே ஸ்தோத்திரம். அவருடைய உடம்பையெல்லாம் பார்க்குறாரு, அவன் இது கொஞ்சமாவது அவன் மாறியிருக்கா, கொஞ்சமாவது மாறி, ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை, ஆனால் ஏழு முறை பூர்ணமான பின்புதான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். ஒரு அலையிலே சொல்ல மலையிலூயா. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பூர்ணம் வர வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ணம் உண்டாக வேண்டும். அவன் அறகுறை வந்து ஆண்டவருக்கு அவன் பிடிக்கவே பிடிக்காது. அறகுறை விசுவாசம், அறகுறை வாழ்க்கை, அறகுறை அன்பு, அவன் வேஷம், அவன் தேவன் முன்பாக, இதெல்லாம் வந்து ஆண்டவர் நம்மை தூரத்திலிருந்து அவர் அறிகிறாரா? ஒரு அல்லேலூயா சொல்ல அல்லேலூயா. நம்முடைய உட்கார்தலை அவர் அறிகிறார், நம்முடைய எழுந்திருக்கதலை அவர் அறிகிறார், பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் தேவன் அங்கே நம்ம தெரியுது. ஒரு அல்லேலூயா சொல்ல அல்லேலூயா. யோனா அவன் ஆண்டவரை விட்டு விலகி அவன் அடி அற்ற அந்த தட்டில் தாழ போய் படுத்தாரு ஸ்தோத்ரம். ஆனாலும் அவன் அல்லேலூயா, அவனை ஆண்டவர் எழுத்து எழுப்பி கொண்டு வந்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்ல அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கை, நம்முடைய எல்லா அனுபவங்களை குறித்து ஆண்டவருக்கு சரியாக தெரியும். ஆண்டவரை அவன் விட்டு நம்ம ஓடி விடுகிறோம், சிதறண்டு போகிறோம். அவன் ஆண்டவருடைய சமூகத்தின் உபதேசத்திலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் நிலைநிற்க முடியாதபடி அவன் நம்ம கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். இது என்ன வாழ்க்கை? இது என்ன கிறிஸ்தவ ஜீவிதம்? ஒரு அல்லேலூயா சொல்ல அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, ஆண்டவரை ஆராதிக்காதவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, அவன் அந்நிய தேவர்களை வழிபடுகிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அவன் சொல்லுகிறது உண்டா? ஒரு அல்லேலூயா சொல்ல அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நாம் என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. அவன் முறுமுறுக்க கூடாது. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்தார், அவருடைய அழைப்பில் நம்மை உறுதிப்படுத்தி நம்மை நிலைநிறுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல அல்லேலூயா.